காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் வருஷம், நான் ரொம்ப பிகினரை சொல்லலை, ஒரு ட்ரேடிங்குள்ளே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்கை ட்ரேடர் எடுத்திங்கனாலும் எல்லாருமே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா அது என்ன அட்வைஸ்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல இந்த புரியாதவங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ்னால் என்னன்றதை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு பங்கை வாங்குறீங்க, இப்போது ஒரு பங்கோட விலை 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் 150 ரூபா போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் அது கீழே போயிட்டே இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன ஆகிடும், லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லாஸை ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா, என்னோடய டார்கெட் வந்து 150, ஆனால் என்னால் ஒரு 10% தான் என்னால் இதில் லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 90 ருபீஸில் ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு டூல் இருக்கும், அதை போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 90 வந்துச்சுன்னா அந்த ட்ரேட் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் வந்து என்ன பண்ணிடும், லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு போடுறோன்னா, ஒரு வேளை நம்ம வேலைக்கு எங்கேயோ போயிட்டோம், அந்த டைமில் மார்க்கெட் பார்க்கல, 90 ரூபாயில் வந்து அதுவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லை திடீர்னு மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகி 80, 70, 50 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லாஸஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸஸ் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்னும் ஒரு சைடில் நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சரி என் ஸ்டாப்பு எப்போ போட்டாலும் மார்க்கெட் என் ஸ்டாப்பை அடிச்சுட்டு தான் என் டார்கெட்டுக்கு போகுது, நான் 100 ரூபாயில் ஸ்டா பை எடுத்துட்டேன், 150 டார்கெட் போட்டேன், 90 ஸ்டாப் போட்டால் மார்க்கெட் கரெக்டாக 90 வருது, அங்கேருந்து தான் திருப்பி 150 போகுது, அது ஏன்னே தெரில, நான் எங்கெல்லாம் ஸ்டாப் போடணும் அங்கெல்லாம் ஸ்டாப் அடிக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப்ஸை எடுத்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், உங்களோட லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கான்செப்ட் என்னன்றதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து இப்படி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா, மார்க்கெட் வந்து ஒரு 31,000 இந்த ட்ரேடு நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே மார்க்கெட் இங்கே தான் வந்துச்சு, திருப்பி இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே தான் ஏறுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு கோடு வந்திருக்கு பார்த்தீங்களா, இது என்ன இருக்குது, அந்த 31,100 கீழே ஒரு 100 பாயிண்ட் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டை திருப்பி மேலே தான் ஏறிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, இந்த கீழே வந்தாலும் ஒரே ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிருக்கும்னா, நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்டுன்றதுனால திருப்பி இந்த இடத்துக்கே வர்றதுனால மார்க்கெட் இங்கேருந்து ஏறும்ட்டு. ஆனால் மார்க்கெட் பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, மார்க்கெட் கரெக்டாக அவங்க ஸ்டாப்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தான் ஏறிருக்கும், ஆனால் அவங்க இந்த ட்ரேடில் இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இது யார் பண்ணுறான்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நீங்கள் ஒரு 1,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 1 லட்சம் 10 லட்சம் வச்சு கூட நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இமீடியட்டாக பை கிடச்சிடும். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 100 கோடிக்கு 200 கோடிக்கு பை பண்ணோன்னா அந்த அளவுக்கு செல்லர்ஸ் இருந்தால் தான் அவங்க பை பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு எப்படி பை பண்ணலான்னா, இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் செல் பண்ண வச்சா தான் நான் என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 வச்சுக்கோங்க, இதுதான் 90 வச்சுக்கோங்க, இந்த ஏரோ. இப்போ இங்கே பை போட்டிங்கன்னா இந்த 90 வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் போட்டால் தான் பை வந்து செல் போடும்போது க்ளோஸ் ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆர்டராக இருக்கும்னா, செல் ஆர்டர். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன தெரியும்னா, முதல்ல என்ன தெரியாதுன்னா, நீங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள் வந்து, யாரோ ஒருத்தர் என் ட்ரேடை பார்த்துட்டே இருக்கான், இந்த இடத்துல போட்டேன் அங்கே தான் வந்து என் ஸ்டாப்ஸ் அடித்தாங்கன்ற, நீங்கள் எங்கே போட்டிங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட கெப்பாசிட்டிக்கு எங்கே போடுவாங்கன்னு தெரியும். எப்படியும் இவங்க 100 ரூபானா 90, 91, 92 இந்த சுற்றி ஏரியாவில் தான் இவங்க போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம 89 எடுத்துகிட்டு வந்தோம்னா முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடரை பை ஆர்டர்லாம் செல் ஆர்டராக கன்வெர்ட் ஆகிடும். அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்கினவுடனே அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பை ஆர்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ அவங்க 100 கோடிக்கு பொசிஷன் எடுத்தவுடனே என்ன ஆகிடும், மார்க்கெட் இமீடியட்டாக மேலே ஏறும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாப்ஸ் போடும்போதும் எங்கே போடுறோன்றது முக்கியம் இல்லை, எங்கே போட்டால் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாப்ஸை ஹண்ட் பண்ண முடியாதோ அந்த லெவலில் போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்டாப்ஸு சேஃபாக இருக்கும். அப்போ நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டாப்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணாலும் ப்ராப்பர் டெக்னிக்கலை கற்றுக்கிட்டு அது மார்க்கெட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஸ்டாப்ஸை எங்கே போட்டால் எனக்கு சேஃபாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுட்டு பண்ணிங்க, உங்களோட ஸ்டாப்ஸ் சேஃபாக இருக்குமே தவிர, இல்லை நான் 90 பை பண்ணிட்டேன் ஒரு 88 ஸ்டாப் லாஸ் போடுறேன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப்ஸ் அடிக்க தான் தெரியும். அடுத்த வாட்டி டெக்னிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்டாப்ஸோடு யூஸ் பண்ணிங்கன்னா தென் யூ வில் பி இன் சேஃப். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ என்னென்னா, பெரிய ரிக்ரெட்டு நம்மளோட என்னவாக இருக்குன்னா, நான் பை தான் போட்டேன் மேலே தான் போச்சு,
ஆனால் என்னோடய ஸ்டாப் லாஸ் அடித்ததுனால எனக்கிட்ட ட்ரேடு இல்லை, நான் வேஸ்ட்டாக போச்சு, புலம்பி யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப்ஸை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி சேஃபர். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.